श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् திருவாயர்பாடியில் பூத்தன ராட்சசி யசோதை உருக்கொண்டு வர என்று சொல்றார். யசோதை உருக்கொண்டு வரான்னாக யசோதை மாதிரியே அவளும் இருக்கான்னு அர்த்தம். அதையெல்ல யசோதை வேஷம் போட்டுண்டு வரான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது வரப்போறது இவளை ரெண்டு பேரும் பார்க்கறான். யசோதை ரோஹிணி இல்லாம பார்க்கறான், பார்க்கச்சே தடுத்து நிறுத்த முடியலன்னு சொல்லி சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி அங்கெல்லாம் வரைச்சு தன் மாதிரியே இன்னொத்தி இருக்காளே அப்படின்னு சொன்னாக்க யசோதை எப்படி எப்படிலாம் அலங்காரம் பண்ணிப்பாளோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு யசோதை மாதிரியே இருந்துட்டு இருக்கவளாக அந்த ரூபத்துல வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அது விபுத்தியதாம் பாலக மாரிகா கிரகம் சராச்சராத்மா சனிமீழி சனிமீழி தேக்ஷணம் महेश्वरत्वेऽपि च बालभावं विभावयन् किञ्चिद् वाचन प्रभुः. அங்கிருந்து வர வந்த உடனே தொட்டில குழந்தைய விட்டுருக்கு. அந்த குழந்தைய விட்ட உடனே அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிறானாம். அந்த மடியில வச்சுக்கிச்சு அங்கேருந்து வாக்குற அஜ்ஞாயத்தம் சாத பாம்பை எடுத்து மடியில வச்சுக்கிற மாதிரி இந்த அனந்தனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான கொண்டு போய் தம் மடியில வச்சுட்டாளாம். அவ ஒரு சமயம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அவ ராட்சசியா இருந்தா கூட இந்த அனந்தனை அந்த கண்ணபிரான பெருமாளை சாட்சாத் சிவன் நாராயணனையே தம் மடியில வச்சுக்கிறதுனாக்கா எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. அதைதான் பின்னாடி சொல்ல போறேன். அந்த பாக்கியத்தினால அவள் பெற்ற நன்மைகளும் சொல்ல பாக்குறேன். இதுல பார்க்கச்சே அனந்தமாரோபயதங்கமந்தகம் யசோரகம் சுத்தம புத்திரஜுதி தாம் தீக்ஷண சித்தாமதி வாமச்சேஷ்டிதாம் விட்சந்தரா கோஷ பரிச்சதாதிபதே வரத்ரயம் தத் பிரபயாச்ச தர்ஷிதே நிரீக்ஷமாணே ஜனனி அதிஷ்டதாம். த்விவச்சனம் சொல்றார், ஜனனி அதிஷ்டதாம்னு சொல்லி சொல்றார். ரெண்டு பேரும் ரோஹிணியும் அங்க இருந்துட்டு இருக்க, பக்கத்திலேயே பார்த்தோம்னாக்க யசோத பிராட்டியும் இருந்துட்டு இருக்காளாம். இவ ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காளாம், பெருமை பார்த்துட்டு இருக்காளாம், ஒன்னும் பண்ண முடியலையா. தாம் கீர்த்தித்தாம் அதிவாம சேஷ்டிதாம், அவ ரெண்டு பேரும் தடுக்கல. நீ போய் குழந்தைய எடுக்காத, குழந்தைய தொடாதுன்னு அவ சொல்லல. அவள் இப்ப இந்த கத்தி எல்லாம் அதுக்கு ஒரு உரையில போட்டு வச்சிருப்பா. அந்த மாதிரி அந்த உரையில பார்த்தோம்னாக்கா அது கத்தி இருக்கிறதே கூர்மையான ஒரு ஆயுதம் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இவளுடைய எண்ணம் விபரீதமான எண்ணம். அந்த கண்ணனை கொலை பண்ணணுன்றதுக்காக அவ வர, அதே சமயத்துல அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் அவ வர, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு கொடுமையான எண்ணத்தோட வர இவளை பார்த்துட்டு இவளுடைய எண்ணத்தை இவளால கூட புரிஞ்சுக்க முடியலையா. யசோத பிராட்டியாலையும் புரிஞ்சுக்க முடியல, ரோஹிணியாலையும் புரிஞ்சுக்க முடியல. இவளுடைய ஒரு அந்த ஒரு காம்பீரமா சில சமயங்கள்ல ஒரு பட்டாட்டு உப்பத்தோட வந்தோம்னாக்க அந்த பட்டாட்டு உப்பமே ஓ இவெல்லாம் ரொம்ப பெரிய வாழ்க்கலாம், இவெல்லாம் ரொம்ப நிஜமாவே இந்த பொண்ணு அந்த குழந்தை இடத்துல இவ்வளவு பிரீத்தியோட இவ வரா போல இருக்கு அப்படி இப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் எங்கேயுமே லோகத்துல கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பண்டித்தாள் இல்லாத பண்டித்தாளா இருக்கிறவெல்லாம் ரொம்ப அடக்கமா இருப்பா, கொஞ்சம் இதுவா இருந்துட்டு இருக்கா, ரெண்டு கட்டானா வாசிச்சவாளோ இல்ல வாசிக்கவே வாசிக்காதவாள்லாம் தான்
பெருசா பட்டாட்டோ போனெல்லாம் பண்ணுவா. லோகத்துல கூட தார்மிகளாக இருந்துருக்குவான். தர்மஹா சரதி கீர்த்தனாத்தன் தர்மஹா சரதி கீர்த்தனாத்தன்னு சொல்லிட்டு தாம் பண்ற தர்மத்தை சொன்னாக்க தர்மம் எல்லாம் போயிடுமேன்றதுக்காக இவெல்லாம் ஒண்ணுமே சொல்லவே மாட்டா பாவம். அதே இந்த ரெண்டுங்கிட்டா இருக்கிறவெல்லாம் தான் ஏதோ ஒரு சின்னதா ஒரு காரியம் பண்ணிட்டான்னாக்கா நான் அத்தை பண்றேன் இத்தை பண்றேன் இப்படி தர்மம் பண்றேன் அப்படி தர்மம் பண்றேன்னு சொல்லிப்பா. அந்த பட்டாட்டோப்பம் தான் இந்த காலத்துல எல்லாருக்குமே தேவைப்படுறது. இது பிரச்சாரம் பண்ணச்சே நான் பண்ண நான் பண்ணேன்னு சொல்லிக்கிற மாதிரி இப்போ தேவைப்படுறது. இவளுடைய பட்டாட்டோப்பத்தை பார்த்து எல்லாருமே மயங்கி போயிடுறோம். இங்க சொந்த அம்மா யசோத பிராட்டியும் ரோஹிணியுமே கூட மயங்கி போயிட்டாளா. இவ ரெண்டு பேரும் தடுக்கலையா ஒன்னும் பண்ணலையா. இந்த சமயத்துல கண்ணன் எப்படி இருக்கேன்றத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மகர்ஷி ஒரு பக்கம் போட்டோம், ஆனா தேசிகனுடைய வார்த்தைகள் இருக்க அது ரசிக்கலைன்னாக்க இந்த விரத்தாந்தம் பூர்த்தி ஆகாது, நாமளும் தெரிஞ்சின்றதா ஆகாது. ஆம்னா யகந்திருதித ஸ்போரிதாதரோட்டம் அஸ்திராக விலேக்ஷணமனு க்ஷணமந்தாசம் கோபாலடிம்ப வபுஷம் குஹனஜனன்யாஹ பிராணஸ் தனந்தயமவைமி பரம் புமாம்சம் ஆஸ்ரஹ விலேக்ஷணம் அனுக்ஷணமந்தஹாசம் ஆம்னா யகந்திருதித ஸ்புரிதாதரோட்டம். சின்ன குழந்தையா இருந்தா கூட அதுக்கு பசியா இருக்கச்சே பால் கொடுத்தாதான் அந்த குழந்தை பால் சாப்பிடும். பசி இல்லாத சமயத்துல பால் கொடுத்தோம்னாக்க தண்ணியும் கொடுத்தா கூட அது சாப்பிடாது, என்னட பக்கம் திருப்பின்றோம் அது போயிடும். அதாவது அதை பத்தி அந்த பால்ல சாப்பிட்றதுல ஒரு இச்சையே அதுக்கு இருக்காது. இது எல்லா மாதாக்களுக்கும் இது தெரியும். அது பசியா இருக்கு குழந்தைக்கு எப்படி இருக்குன்றத பார்த்தோம்னால அந்த குழந்தை பார்த்தாலே தெரியுமா அந்த உதடெல்லாம் துடிக்கும். அதுக்கு ஒரு பசியா இருந்ததுன்னா குழந்தைக்கு உதடு துடிக்கும், அதுக்கு கொஞ்சம் அழுவும். அதே மாதிரி அந்த கண்ணெல்லாம் பார்த்தோம்னா பழங்குளமா ஜலமா இருந்துட்டு இருக்கும். என்ன பசியா இருக்கு, அம்மா வந்து இன்னும் தனக்கு தண்ணியும் கொடுக்கல பால் கொடுக்கலன்றதுனால கண்ணெல்லாம் ஒரே குளங்குளமா இருக்குமோ உதடெல்லாம் துடிக்குமா. இங்க கண்ணனுக்கும் அங்க தொட்டில குழந்தை இருக்க அந்த குழந்தைக்கு கண்ணனுக்கு உதடெல்லாம் துடிக்கட்டும். அந்த உதடு துடிக்கச்சேயே என்ன வாசனை வருதுன்னா ஆம்னா யகந்தி ருதிர ஸ்புரிதாதரோட்டம் கம்முன்னு வாசனை அடிக்கிறதாம், வேத வாசனை அடிக்கிறதாம். யோ பிரம்மாணம் விருதாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மை. எப்ப பார்த்தாலும் வேதத்தையே சொல்லின்றிருக்கிற சதுர்முக பிரம்மாவுக்கு கூட பெருமாள் தான் வேதத்தை உபதேசம் பண்ணவே. எஸ்ய நிஸ்வசித்தம் வேதான்னு பெருமாளுடைய மூச்சு காத்தாக இருக்கிறது வேதம். ஆகையால இந்த மூச்சு காத்து சம்பந்தம் உதடல படுறது, அதுல குழந்தைக்கு காத்து வர்றது, அதுல வரைச்சே அந்த உதடு இப்படி இப்படி அசையிறது, அந்த துடிக்கிறது, அந்த துடிக்கச்சே வேத வாசனை அடிக்கிறது தான். இதுதான் தேசிகன். ஆம்னாதரோட்டம் ஆஸ்ராக விலேக்ஷணம் அந்த கண்ணை பார்த்தோம்னா அந்த பசினால அப்படியே கண்ணு ஜலம் வருது. கண்ணு பார்த்தோம்னா அப்படியே மொத்தம் குளம் குளமா தண்ணி தேங்கி நிக்கிறதான் கண்ணுல. இது அந்த பால் குடிப்பதற்கு சித்தமாக இருக்குன்றது தெரியப்படுத்துற ஒரு சன்னிவேசம். இப்படி குழந்தை இருந்தாக்கா அந்த குழந்தையை எடுத்துட்டு குழந்தையை எடுத்து விட்டாள்னாக்கா அப்போ அந்த குழந்தை பால் சாப்பிடறதுல உற்சாகத்தோட சாப்பிடுவோன்றதுதான் விஷயம். இப்ப இவர் வரைச்சே இந்த பூத்தனா வரைச்சே பெருமாளுடைய கண்ணெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே குளம் குளமா ஜலமா இருந்துருக்கு, உதடு துடிக்கிறது. அதை பாக்குறா, ஆ சரி நம்ம வந்த காரியம் சரியா போயிட்டு இந்த குழந்தையும் இப்ப பசியோட இருந்துருக்கு. பசி இல்லாத இருந்துன்னாக்கா நாம தண்ணியும் கொடுத்தா கூட அது சாப்பிட போறது இல்ல, அது தூரம் போயிடும், அது
ஆகையால இப்ப பசியோடு இருக்கு ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சிட்டு இவள் அந்த குழந்தையை எடுத்துக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் பெருமாளுடைய ஒரு சேஷ்டிதங்கள். அடுத்த சமயத்துல பார்க்கணும், அடுத்தது பார்க்கணும். அனுக்ஷண மந்தஹாசம், இந்த குழந்தைக்கு அம்மாவை கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு நிலை இது. அடியோடு தெரியாததும் இல்லை, தெரிஞ்சதும் இல்லை. அந்த குழந்தை இப்படி கண்ணை துடிச்சுட்டு இருக்கு, இந்த கண்ணை குளங்குளமும் ஜலத்தோடையும் உதடு துடிச்சுட்டும் அழுதுண்டே இருக்கச்சே, அம்மா தண்ணியம் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அம்மா எதிர வந்துட்டாலே குழந்தைய வந்து அழுகிய நிற்கிறோமோ, அப்போ அந்த அம்மா எதிர வந்து நின்ற உடனே அந்த குழந்தை ஒரு சிரிப்பு சிரிக்குமோ, ஒரு புன் சிரிப்பு சிரிக்குமோ. இது எல்லா அம்மாவுக்கும் இது அனுபவம், எல்லாரும் இவெல்லாம் பார்த்தது தான். இது நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போறது இல்லை, இது அப்படியே சுவாமி படம் பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுதான் தேசிகனுடைய ஒரு கவித்துவம். அங்கதான் சொல்ற தேசிகன் ஒரு கவியா சொல்லல இந்த கோபால நிமிஷத்தை முழுக்க. தேசிகனுக்கு அப்படியே பிரத்யட்சத்துல, மானசிக பிரத்யட்சத்துல கண்ணனே சேவை சாச்சிடறான். இதே மாதிரி எப்படி வால்மீகி பகவானுக்கு ராமர் ஹசிதம் பாஷிதம் செய்வான்னு சொல்லி ரகசியமோ பரசியமோ நடந்தது எல்லாம் அப்படியே வால்மீகி பகவானுக்கு தோணித்தோ, அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அப்படியே தேசிகனுக்கு காண்பி செய்யறான். பெருமாள் காண்பி செய்யறான், கண்ணன் கடிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான்னு அந்த தேவ பெருமாள் மங்களாசாசனம் பண்ண செய்யே தான் கிருஷ்ணாவதாரத்துல பண்ணது மொத்தத்தையும் காண்பிக்கிறார். அந்த பக்தி பரிவாகம் தான் அப்படி அப்படியே நேர நேர சேவிச்சதுனாலதான் இந்த வார்த்தை எல்லாம் சொல்ல முடியறதே தவிர நினைச்சு நினைச்சு சொல்ற வார்த்தை இல்ல. அஸ்ராஹ விலக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம், அப்படியே குளங்குளமா ஜலத்தோடு இருந்த ஒரு குழந்தை அம்மாவை பார்த்த உடனே ஒரு சிரிக்கும் சிரிக்கிறது, ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறது. இவளும் அம்மா வந்துட்டான்னு நினைச்சுண்டு இவளை பார்த்து சிரிக்கிறதான் அந்த குழந்தை. இத பார்த்த உடனே அவளுக்கும் ஒரு சந்தோஷமா போயிடு. சந்தோஷம்னாக்க தாம் வந்த காரியம் நிறைவேற போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா. கோபாலடிம்ப வபுஷம் குஹனாஜனன்யா, கோபாலடிம்ப வபுஷம், திருவாயிர்பாலத்தில் திருவாயிர்பாடியில ஒரு இடையர் குழந்தையாக ஒரு ரூபத்தை உடையவராக இருந்திருக்கிற அந்த குழந்தை அவர் தான் என்ன பண்ணுன்னா, என்ன பண்ணிச்சுன்றத மகர்ஷியினுடைய வார்த்தையில சொல்லலாம். நம்ம இங்க தஸ்மின் ஸ்தனம் துர்ஜர வீரியமுல் பணம் கோராதமாதாய சிசோர் ததாவத காடங்கராப்யாம் பகவன் பிரபீட்ய தத் பிராணை சவம் ரோஷசபன்விதோ பிபது. அந்த குழந்தை எடுத்து மடியில விட்டுக்கிறார். மடியில விட்டதோட மாத்திரமில்ல, இந்த குழந்தைக்கு முகத்தை பார்க்கறான், அந்த குழந்தை சிரிக்கிறது, அதுக்கு முன்ன அந்த குழந்தை கண்ணில் ஜலத்தோடு இருக்கிறது, அது உதடு துடிக்கிறது, இது பசியா இருக்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டா. இப்போ இதை கொடுத்தமானக்கா இது தண்ணியம் சாப்பிடும்னு தீர்மானம் பண்ணிட்டா. இதுக்கு தண்ணியத்தை அவள் எடுத்து கொடுக்குறாளாம். தமாதாய சிசோர் ததாவதா அப்படின்னு சொன்னார். காடங்கராபியாம் பகவன் பிரபீட்யாம் தப்ராணை ஸ்மிருதத் பிராணை சமம் ரோடசபன்விதோ பிபது. எல்லாம் ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். இந்த குழந்தை பால் சாப்பிடச்சு அம்மாவனுடைய ஸ்தனத்தை அந்த கையால பிடிச்சுட்டு அது பால் சாப்பிடுமா குழந்தைகள்லாம். அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணாருனாக்கா, இவரும் குழந்தை தானே, இவள் தண்ணியம் கொடுக்குறேன், தண்ணியம் கொடுக்கச்சே அவளுடைய மார்பகத்தை இன்னொரு கையால பிடிச்சுட்டு அந்த இதை சாப்பிடுறேன். பகவன் பகவான் பிரபீட்ய தத் பிராணை சமந்தது பிராணை சமம் ரோஷசமன்விதோ பிபது. எனக்கு ஆ விஷத்தை கொடுத்து என்ன வதம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாரு, நான் உன்னிடத்துல இருந்து பால் மாத்திரம் சாப்பிடல, நானே உன் பிராணனையும் சேர்த்து நான் பிடிக்க சாப்பிட்றேன் நானே, ஆகையால நீ பாருன்னு சொல்லிட்டு பெருமாள் கண்ணன் என்ன பண்ணிடறான், ரெண்டையும் சொல்லி சாப்பிட்டேறான்.
असुभिरेव सम्बन्धयति त्वयि तदमसौ स्तनितोपमनिस्वना निरपतद्भयदायि निजं वपुः प्रतिगतः प्रविसार्य भुजावुभौ असुभिरेव सम्बन्धयति त्वयि வெறும் பால் மாத்திர சாப்பிடல அசுபிரேவ பிராணனையும் சேர்த்து சாப்பிட்டாலும் இதுதான் பெருமாள் பண்ண காரியம். அந்த கையால் அந்த குழந்தை அந்த ஸ்தனத்தில் பிடிச்சிட்டு இருக்கச்சேயே அவளுடைய மர்மமான பிராணம் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து ஒரு பீடனம் பண்றது. அதை பார்த்த உடனே அவள் சொல்றா சாமுஞ்ச முஞ்சாகலமிதி பிரபாஷிணி, ஐயோ விட்டுறேன் 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 அப்படின்னு சொல்லி சொல்றாடா. என்ன பிராணனே போயிடுறது, கண்ணன் ஒரு கையை பிடிச்சிட்டு அமைச்சு நேரம்னாக்கா பிராணனே போயிடுற மாதிரி இருக்கு. இது எந்த மர்மமான ஸ்தலத்துல போய் கண்ணன் கையை பிடிச்சுட்டு இவ்வளவு தெரிஞ்சு போச்சு, அகையில தன் பிராணம் போயிடு போறதுன்னு நிபீட்யமான அகில ஜீவ மர்மசும் விவருத்திய நேத்திரே தரணோ புஜோ முகு விஸ்வன்னகாத்ரா கிருபதி ருராவாம். கட்டி கட்டி பாக்குறா, விட்டுடு விட்டுடு விட்டுடுன்னு சொல்லி பாக்குறா, முஞ்சா முஞ்சாலம் போறோம் போறோம்னு சொல்லி பாக்குறா. பெருமாள் விடல, கண்ணன் விடலையா. அப்போ என்ன பண்ண, விவருத்திய நேத்திரே சரணோ புஜோ முஹு, அப்படியே கண் அப்படியே இந்த குத்திட்டு போயிட்டு கண்ணு இவ்வளவு பிராணம் போயிட்டு கண்ணை திறந்துட்டே இருக்கு. இதெல்லாம் டாக்டர் எல்லாம் சொல்லுவா, ஒரு விகாரம் இருக்கும், கண்ணு போய் பிராணம் போயிடுற மாதிரி இருந்துன்னாக்கா அந்த பானம் போன உடனே உத்தர க்ஷணத்துல கண்ணை வந்து அந்த ரப்பைய மூடிடணும். அதே மாதிரி இந்த கால் கையெல்லாம் சேர்த்து வச்சு இது பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லுவா, டாக்டர் எல்லாம் பண்ணுவா. இப்ப இவள் ராட்சசி, இங்க யாரும் பக்கத்துல இல்ல, கண்ணு குத்துட்டு போயிட்டு ஏற்கனவே இவளுடைய கண்ணை ரொம்ப ஆச்சரியம். இது வேற பார்த்தோம்னாக்கா பிராண் போற சமயத்துல கண்ணு குத்துட்டு போயிட்டான் இவளுக்கு. சரணோ புஜோ முகு விஸ்மன்ன காத்ரா க்ஷிபதி ரராவகா அப்படின்னா, ரெண்டு கையும் பரப்பிண்டு காலையும் பரப்பிண்டு பூமியில விழுந்துட்டாளாம். துவயி ஸ்தனம நிரபத பயதாயி நிஜம் வபுஹு பிரதிகத பிரவிசாரிய புஜாவுபௌ. ரெண்டு கையும் கீழே விரிச்சுண்டு காலை விரிச்சுண்டு தொபீர்னு கீழே விழுந்துட்டாளாம் அவு. தசாஸ்வனேன, அப்ப பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு ஓசை வேற கேட்கறது. இந்த ஓசைய பார்த்தா என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி, என்னவாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியலையா. அது பெரிய வேகம், அதுல பூமி மொத்தமே ஒரு பெரிய பூகம்பம் வந்த மாதிரி மலைகளோட சேர்ந்து இருக்கிற பூமி மொத்தம் அப்படியே ஆடித்தான் பூமியே. இது மட்டும் வரைக்கும் பாதாளம் வரைக்கும் திக்கு வரைக்கும் இவ போட்ட ஒரு கூசலனுடைய பிரதித்வனி எதிரொலி எங்க பார்த்தாலும் கேட்டுதோம். ஜனங்கள்லாம் ஆகாசத்துல இருந்து ஏதோ இடி விழுந்துருத்தோ என்னமோ, வஜ்ராயுதமே விழுந்துருத்தோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே பயந்து போயிட்டானா. என்னது அப்படின்னா, நிஷாச்சரித்தம் வியதிதஸ்தனவியசுர்வியாதாய கேசாஞ்சரணோ புஜாவபி. பார்த்தன்னா இவ துபின்னு விழறா, அந்த விழச்சே ராட்சச ரூபத்தோட விழறா. இதுதான் சுவாரஸ்யம். மாரீச்சன் கூட மாயா மிருகமாக முதல்ல இருந்தான், ராமன் ஆயிச்சும் போன பிற்பாடு, அதாவது ராமன் அந்த பர்ணசாலையிலேருந்து தூரம் ஆயிச்சும் போறதுக்கு. ராம பாணம் பட்ட உடனே அவன் தன்னுடைய மாயா ரூபத்தை விட்டுட்டு ராட்சச ரூபத்தை அடைஞ்சுதான் அவன் தன்னுடைய பிராணனை விட்டான் மாறிச்சான். அதே மாதிரி இங்க வரச்சே யசோதா ரூபத்துல வந்தாலும் கூட பிராணன் போகச்சே அந்த பிராணனை விட்டுட்டு அந்த இது விழுத, அது பார்த்தோம்னாக்க ராட்சச ரூபத்துல ராட்சசியா அப்படியே வந்து விழறானா. அப்போ பிரசாரிய கோஷ்டே நிகரூபம் விஜ்ராயுதத்துல விருத்ராசுரன் கொலை பண்ணச்சு, அப்படியே ஆகாசத்துல இருந்து மேல தொப்புன்னு விருத்ராசுரன் விழுந்த மாதிரி இவ துபீர்னு கீழே விழுந்துட்டாளாம். இவ விழுந்த வேகத்துல பார்த்தோம்னாக்க
அங்கிருந்து ஒரு மூணு யோஜனை தூரத்துல பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் சின்ன இடத்துல மாத்திரம் இல்ல மூணு கோஷம் வரைக்கும் பார்த்தோம்னா அங்க கீழே இருந்த வஸ்துக்கள்லாம் இதே துள் துளா போயிட்டுதான் இது மேல பட்டது எல்லாம் போயிட்டுதான் ஈஷா அற்புதமாக இருந்திருக்கிறது பார்த்தது கோபா கோபிகள் கோபியர் கோபியர்கள்லாம் என்னாச்சோ என்னாச்சோன்னு தெரியலையன்னு பார்த்துருக்காளாம் ஈஷா மாத்திரோக்ரதம்சாஸ்யம் கிரிகந்தர நாசிகம் கண்டசைல ஸ்தனம் ரௌத்ரம் பிரகீர்ணாரணம் ஓர்தஜம்னு பெரிய ஒரு மலையே கீழ விழுந்திருக்க மாதிரி இருக்கு அந்த மலை முகடுகள் மாதிரி இருந்துருக்கான் இவளுடைய மூக்கு ரெண்டும் மூக்கு துவாரங்கள்லாம் பார்த்தா அந்த கோப கபீராட்சம் இந்த கண்ணை பார்த்தா இந்த பக்கம் ஒரு பாழுங்கிணறு அந்த பக்கம் ஒரு பாழுங்கிணறாட்டம் அவ்வளவு பள்ளமா இருந்துருக்கான் கந்தத்துல இவள் பார்த்தோம்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பெரிய மணல் திட்டு அந்த பக்கம் ஒரு பெரிய மணல் திட்டு மாதிரி இருந்துருக்கான் இது பார்த்தா சேத்துவே பண்ணிருக்க மாதிரி இந்த கை விழுந்திருக்கிறத பார்த்தா இந்த பக்கம் சேத்து பண்ணிருக்கு அந்த பக்கம் ஒரு சேத்து வாட்டம் இருந்துருக்கான் இப்படி அது எந்த இடத்துல சேத்து பண்றதுன்னா இதுதான் சுவாரஸ்யம் இங்க சூன்யத்தோயத்து கிரதம்னு சொன்ன எதுவுமே இல்லாத ஜலமே இல்லாத இடத்துல சேத்து பந்தனம் பண்ணிருக்க மாதிரி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தா சந்திரஸ்துது சத்வீட்ச கோபா கோபியா கலைபரம் எல்லாருக்கும் ஒரே பயங்கரமா ஆயிடுச்சோம் இது என்னாச்சோ தெரியல என்னாச்சோ தெரியலன்னா இப்படி ஒரு பெரிய ஒரு ரூபத்தை இவெல்லாம் பார்த்ததே கிடையாது இன்னும் வரைக்கும் அன்னை வரைக்கும் பார்த்ததே கிடையாது அது என்ன இப்படி ஆயிடுச்சா என்ன ஆயிடுச்சு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறானா அங்க பார்த்தா பாலஞ்சபரி கிரீடந்த மகுதோ பயம் கோப்பியஸ்தூர்ணம் சமபேத ஜகு ஜாத சம்பிரமாக இவெல்லாம் பயந்து பயந்து என்னாச்சோ என்னாச்சோன்னு ஒவ்வொருத்தரும் ஓடி 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 வந்துருக்கா அந்த கண்ணன் அந்த ராட்சசி வயத்து மேல விளையாடின்றிருக்கேதான் அதுதான் சுவாரஸ்யமான விஷயம் பாலஞ்ச தஸ்யா உபரி கிரீடந்தம் அகுதோ பயம் இவ்வளவு சமாச்சாரம் நடந்துருக்கு இவ்வளவு தூரம் சமாச்சாரம் நடந்தது எதை பத்தியும் தனக்கு ஒண்ணுமே ஆகாத்து மாதிரி கண்ணன் அவ மேல விளையாடின்றான் யசோதா ரோஹிணிபியாம் தாசிரமம் பாலச சர்வத்தா ரக்ஷாம் விததிரே சம்யக்கு கோபுச்ச பிரமணாதிபிகி இங்கதான் பாகவதத்துல மகர்ஷி ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்து ஆபத்துலேருந்து வந்து மீண்டாக்க அம்மாவுடைய பதறல் எப்படி இருக்கும் அந்த குழந்தைய என்ன பண்ணிப்பா குழந்தை அப்படின்றத அப்படியே சொல்லியிருக்கேன் அங்க பயத கோஷண பீஷண விக்கிரஹ சிரவண தர்சன மோஹித வல்லவே விரஜபதே ததுரஸ்தல கேலனம் நனுபவந்த மகிருண்ணத கோபிகா பார்த்தா கண்ணன் அந்த குழந்தை அந்த பெரிய ராட்சசி மேல உடம்புல ஒன்னும் தெரியாத சிறு பிள்ளையா விளையாடின்றிருக்கா அதுக்கெல்லாம் கண்ணில் ஜலம் வருதான் அப்பா நம்ம குழந்தைக்கு கணக்கு இவள் கண்ணன் சன்னிபானம் பண்ணேர் சன்னிபானம் பண்ணி பூத்தனையே வதம் பண்ணேர்ன்றதெல்லாம் தெரியல எங்கோ ஒரு ராட்சசி வந்தா ராட்சசி வந்து விழுந்துட்டா அப்படின்னா இந்த ராட்சசி விழுந்த இடத்துல இருந்த வஸ்துக்கள் மொத்தமே பொடி பொடியா எடுத்து ஒரு கால் கண்ணன் மேல விழுந்திருந்தா நம்ம குழந்தை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இவாளுக்கெல்லாம் ஒரு பயமா அத மனசுல நினைச்சு பாக்குறா நினைச்சு பார்த்தா இவாளுக்கு கண்ணுல ஜலம் வந்துடுறதான் அந்த குழந்தை எடுத்து மாடுல அணைச்சுக்கிறானா எடுத்து புவன பங்களநாதிரேவதே யுவதிபிர் பகுதா கிருத ரக்ஷணா இந்த குழந்தைக்கு என்னாச்சோ என்னாச்சோ இது திருஷ்டி வந்துட்டோ கருப்பு அதாவது இந்த காத்து கருப்பு எதனா குழந்தை மேல பட்டு இந்த குழந்தைக்கு எதனா என்ன ஆயிடுச்சோன்னு தெரியலன்ட்டு மாறோட அணைச்சுக்கிறாளா அவ ஓடி வரா யசோதா ஓடி வரா ரோஹிணி ஓடி வரா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குழந்தைய மாடல அணைச்சுண்டு அப்போ அதுக்கு ஒரு ரக்ஷா பண்ணணும் யசோதா ரோஹிணிபியாம் தாசமம் பாலசிய சர்வத்தகன்னா ஒருத்தர் தானே எடுத்துக்க போறா மீதி பேரெல்லாம் என்ன பண்றா மீதி பேரெல்லாம் அவளை சூழ்ந்து நிக்கிறா அந்த குழந்தையே பாக்குறா என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டே இருக்காளாம் இந்த குழந்தைக்கு ஏதானா திருஷ்டி வந்துட போறது என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ரக்ஷை பண்றாளாம் ரக்ஷை பண்றதுன்னாக்க திருஷ்டி சுத்தி போடுற மாதிரி காரியம் அந்த அவளுக்கு அந்தந்த ஊர்ல என்னென்ன இருக்கோ அதுதான் திருஷ்டி சுத்தி போடுவா இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து கல்பூரத்து ஏற்றி குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடுறா இன்னும் சிலங்களில் கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா விளக்குமாறு இருக்கும் அதை வச்சு அந்த கட்ட இதை எடுத்து
அதை குளிச்சு குழந்தைக்கு சுத்தி போடுவா. மாட்டுக்கு சுத்தி போடுறது, மாட்டுக்கு சில சமயத்துல திருஷ்டி வந்துருத்துனாக்க சாயங்காலம் அஸ்தமிக்கிற வேலையில ஓலை கொத்து எடுத்து மாட்டுக்கு சுத்தி போட்டு வாசல்ல போட்டு அதுல உப்பு மிளகா அதெல்லாம் போடி போடுவா, அது படப்படான்னு வெடிக்குமா, வெடிச்சா அதுக்கு திருஷ்டி வந்துருத்துன்னு அர்த்தமா அப்படின்னு தான் சொல்லுவா. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு திருஷ்டி வந்துருத்து, இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சக்தி தான் இந்த குழந்தைய காப்பாத்திருக்கு. ஆகையால பெருமாளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பண்ணினத்துக்கு பெருமாளுக்கு ஒரு தன்யவாதம் சொல்லணும்ன்றதோட மாத்திரம் இல்ல, இந்த காத்து கருப்பெல்லாம் இந்த குழந்தைய அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க மாடு இருக்கா, மாட்டினுடைய வாலு அந்த வாலால சுத்தி கோபுச்சத்தினால சுத்தி அதுக்கு திருஷ்டி கழிக்கிறாளாம். சம்யக் கோபுச்ச பிரமணாதிபி, இந்த குழந்தைக்கு இந்த ராட்சசி உடம்பு மேல இது பட்டு இருக்கும் இல்லையோ, இதனால இதுக்கு அசுத்தி வந்துருத்தனா என்ன பண்றதுன்னா, அதுக்காக பஞ்சகவியத்தால அந்த குழந்தைய குளிப்பாட்டுறாளாம். குளிப்பாட்டிட்டு அந்த கோமயத்தால ரக்ஷ பண்றாளாம். அந்த பெருமாளுடைய அந்த குழந்தையினுடைய 12 இடங்கள்ல ஒரு பொட்டு வைக்கிற மாதிரி, இப்ப குழந்தைக்கு எல்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு கன்னத்துல ஒரு பெருசா ஒரு கருப்பு பொட்டு வச்சிருவா மையால, அது குழந்தைக்கு அந்த முகத்துல அது வந்து ஒரு ரட்சைக்காக திருஷ்டிப்படாத இருக்கிறதுக்கோசரம் அந்த முகத்துல வைக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு 12 இடத்துல இந்த கோமயத்தால திருஷ்டி சுத்தி அதை பொட்டு போட்டா பொட்டு போட்டா வைக்கிறாளாம். அந்த 12 இடமும் எதுன்னாக்க கேசவாதி நாமாக்களை சொல்லி அந்த விஷ்ணுனால ரக்ஷ பண்றது, விஷ்ணு மந்திரத்தினால ரக்ஷ பண்றது, அந்த ரக்ஷைய பண்றாளாம். ரக்ஷான் சக்ருஹு சக்ருதா துவாதசாங்கேஷு நாமபிஹி கோபியா சம்ஸ்பிருஷ்ட சலிலா அங்கேஷு கரையோ பிருத்தக்கு, ரெண்டு கைகள்ல நெத்தியில கழுத்துல இப்படி எல்லாம் பாலசிய வீஜன்யா சமகுர்வத்தன அவ்யாதஜோங்கி மணிமா தவ ஜான்வோரூரு யஜ்னோச்சுதா கடிதட்டம் ஜடரம் ஹயாசியம் அவ்யாத். இங்க வரச்சே ஒரு விஷயம் சொல்லி சொல்ற, இங்க துவாதச நாம பஞ்சரம் மாதிரி அவ்யாதஜா அங்கி மணிமா தவ ஜான்வதோரு யஜ்னோச்சுதா கடிதட்டம் ஜடரம் ஹயாசியம். அஜனாக எழுதில் இருக்கிற எம்பெருமான், உம்முடைய திருவடிகள் தொடைகள் ஊறு இவைகளை ரட்சிக்கட்டும். யஜ்ஞா அச்சுதா கட்டித்தட்டம், அந்த கட்டி பிரதேசத்தை அச்சுதனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ரட்சிக்கட்டும். ஜடரம் ஹயாசியா ஹைகிரீவ மூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான் வயிற ரட்சிக்கட்டும். ஹிருத்து கேசவா ஹிருதயத்த கேசவசியு உதரம் அமீச ஈனத்து கண்டம், இப்படி பெருமாள் திருநாமத்தை சொல்லி விஷ்ணு புஜம் முகமுருக்கிரம ஈஸ்வரஹாக்கம், திருவிக்கிரமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் முகத்தை ரட்சணம் பண்ணிட்டோம், இப்படி எல்லாம் சொல்லி ஹரிரத்து பச்சாத் பார்ஸ்வயோ தனுரசி முகுதாஜிதஸ்ய அன்னே அகிருத பிருஷ்டதசிவ பார்த்ததஸ்ய மகாபலோ ஆகர்ண பூர்ண தன்வானோ ரட்சேதாம் ராமலக்ஷ்மணவன்னு, இவருக்கு எல்லா சமயத்திலையும் தனுசை எடுத்துண்டு அந்த ராமராக இருந்திருக்கிற எம்பெருமான் ரட்சணம் பண்ணட்டும். கோணேஷு சங்க உருகா எவ் உபரி உபேந்திர தாத்யா கிதௌ ஜலதரா புருஷ சமந்தாத்து, ஹலதரா புருஷா சமந்தாத்து, ஹலதரனாக இருந்திருக்கிற பலராமன் எல்லா சமயத்திலையும் ரட்சிக்கட்டும்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல இது ஒரு ரக்ஷா ஸ்தோத்திரம் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. பகிரங்க ரட்சம், அதாவது அங்கங்கள்ல வெளியில தெரியக்கூடிய அங்கங்கள், உள்ள தெரியக்கூடிய அங்கங்கள், இது எல்லாத்துக்கும் ரட்சையை பண்றதே ரக்ஷா ஸ்தோலம். இந்திரியாணி ஹிஷிகேசா பிராணான் நாராயணோவசு சேதத்தீபவதி ஸ்தித்தம் மனோயோகேஸ்வரோவது கிருஷ்ணகர்பஸ்துதே புத்திம் ஆத்மானம் பகவான் பகவான் பரஹா. இது ஒரு ரக்ஷா ஸ்தோத்திரம். இந்த ரக்ஷா ஸ்தோத்திரத்தை சொன்னோம்னாக்க குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப க்ஷேமத்தை உண்டாகும். குழந்தைகளுக்கு இந்த காத்து கருப்பு பயம்லாம் இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா, பெரியவாள்லாம் சொல்லுவா. ஸ்வப்னதிருஷ்டா மகோத்மாதா விருத்த பால கிரகாஸ்தயே சர்வே நஷ்யந்ததே விஷ்ணோர் நாம கிரகண பேரவா. எல்லா துஷ்ட தேவதைகளும் பெருமாளுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே எல்லாரும் விலகி போயிடுவானாம். ஆகையால இங்க பெருமாளுடைய திருநாமத்தை விஷ்ணுவனுடைய நாமத்தை சொல்லி அந்த அந்த காத்திரத்துல அந்த குழந்தையினுடைய திருமேனியில கண்ணனுடைய திருமேனியில ரக்ஷா மந்திரங்களை சொல்லி ரக்ஷைய பண்ணி பண்ணலாம். இது பிரணயபத்தாபிஹி கோபிபிஹி கிருத ரக்ஷணம் பாயித்வா ஸ்வனம் மாதா
தன்னய சந்நியவேசயதாத்மஜம். இப்படி ரக்ஷாமந்திரத்தை சொல்லி எல்லாம் பண்ணிட்டு யசோத பிராட்டி என்ன பண்ணாலும் தான் தன்னியம் கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு தான் தன்னியம் கொடுத்து குழந்தைய குழந்தை இதை பால் சாப்பிட பண்ணி அப்புறம் குழந்தைய கூழ விட்டான் அப்படின்னு சொல்ற ஆழ்வார் இந்த விஷயத்தை சொல்ற. பேச்சு முலையுன்ன கண்டு பின்னையுன்றில்லாதன் நெஞ்சம் ஆகழ்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முலை தந்தேன். காய்ச்சின நேரொடுதல் நிகடாரத்தில் பூரித்து வைத்தேன் வாய்த்த புகழ் மணிவண்ண மஞ்சனமாடனி வாராய். புரிய உற்பத்தம் நடந்துருக்கு, ஒரு ஆபத்து நடந்திருக்கு, அங்க இருக்கிற ஆட்சிமார்கள்ல பெரியவாளா இருக்கவாள்லாம் யசோத பிராட்டிய கூப்பிடுறாளாம். ஆட்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும்னு சொல்லி சொன்னாலாம். என்ன வந்து அவ எல்லாரும் கூடி அழைக்கவும், அவ எல்லாரும் வந்திருக்கச்சே இது பாரு, இந்த குழந்தைக்கு இந்த சன்னியம் கொடுத்தாக்கா இந்த சன்னியம் கொடுத்ததுனால அந்த பேச்சியே போயிட்டா உனக்கே தானே ஆயிடுமோ என்னமோ அப்படின்னு அவ சொல்றதா இருந்தால் ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லணும். ஒரு விதமா அர்த்தம் என்னன்னாக்க அவள்லாம் சொன்னா கூட இந்த குழந்தைக்கு பசியா இருக்குமேன்னு சொல்லி அந்த மாதிரித்துவ பிரயுக்தமாக நான் வந்து உனக்கு சன்னியம் கொடுத்தேன், என் மனசு நிக்கல, ஆகையால உனக்கு நான் சன்னியம் கொடுத்தேன்னு சொல்லி சொன்ன. அழைக்கவும் நான் முலை தந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒண்ணு. இன்னொரு விதமா என்ன சொல்றது கேட்டாக்க ஆட்சியர் எல்லாம் குழந்தைக்கு ஒரு பெரிய உற்பத்தம் வந்ததுன்னாக்க அம்மாவை கூட்டு நீ எடுத்து விடு குழந்தைக்கு சரியா போயிடும் அந்த பயம் தெளியும் அப்படின்னு சொல்லுவா. அந்த ரீதியில சொல்லியும் இவ பண்ணான்றதுதான். இப்ப யசோத பிராட்டி தான் சன்னியம் கொடுத்தாளாம். இதி பிரணய பத்ராபிஹி கோபிபிஹி கிருதரக்ஷணம் பாயித்வா ஸ்தனம் மாதா சன்னியவேசேதாத்மகம். இவள்லாம் அந்த கோபர்கள்லாம் வெளியூர் போயிருந்தாலும், அதாவது எல்லாம் காட்டுக்கு போயிருந்தா, எங்கேயோ போய் மாடு மேய்க்கிறதுக்கு போறதா, எங்கேயோ இப்படி இப்படி எல்லாம் அவள்லாம் போயிருந்தா, இங்க வந்து பாக்குறா. பார்த்தா அந்த பூத்தனையினுடைய சரீரம் ஒரு மூணு கட்டுக்கு அப்படியே விழுந்து கிடக்கிறது, அங்கிருந்து அவ்வளவு தூரம் விழுந்து கிடக்கிறது பாக்குறான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இது என்னாச்சோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி, இது ஏதோ பெரிய உற்பத்தம் நடந்திருக்கு, இது பெரிய கோரமான ஒரு விளைவு இங்க ஏற்பட்டிருக்கு, இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு தெரியலையா. சரி எப்படியானா எடுத்துட்டு போட்டோம், இந்த சனியன் இந்த நடுக்கூடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இவ்வளவு தூரம் பெரிய ஒரு ராட்சச சரீரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை தனியா தூக்கிண்டா போக முடியும், அது அவ்வளவு பெருசா கிடக்கிறது. ஆகையால இத்த கோடாளியால கடபாரியால எல்லாம் வெட்டி துண்டு துண்டா வெட்டி அதை கொண்டு போய் தூரே எடுத்தும் போய் ஒரு ஒவ்வொரு எல்லா அவயவத்தையும் சேர்த்து கொளுத்த முடியலையா. ஆகையால அவயவசா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இதுவா அந்த சரீரத்தை கொளுத்த ஆரம்பிச்சாலும், அந்த கொளுத்த ஆரம்பிக்கிட்டே தான் ஒரு விசேஷம் நடந்தது. அர்த்தம் தான் இங்க சொல்ல போற. இங்க பிரஜேஸ்வர சௌரி வசோ நிசம்ய சமபிரஜன்னத்வனி பீதசேதாஹ நிஷ்பிஷ்ட நிசேஷ தரும் நிரீட்ச கஞ்சித் பதார்த்தம் சரணங்கதத்வாம். பட்டத்ரி சொல்ற இங்க திருவாயிர்பாடியில் இருக்கிறவ மொத்த பேரும் கோபர் உள்பட, அப்போ நம்ம மதுரைக்கு போகச்சே வசுதேவர் சொன்னாரு பெரிய பெரிய ஆபத்துக்கள்லாம் வரப்போறது, ஜாக்கிரதையா பாத்துக்கணும் கண்ணனை, இங்க அனாவசியமா போத போகின்னு இருக்காத, உடனே போயிடுன்னு சொல்லி சொன்னாரு. அது வாஸ்தவம் சத்தியமா போயிருக்கேன். அப்ப இங்க பார்த்தா என்னதுன்னு தெரியலன்னா, அங்க பார்த்தா அந்த பிசாச்ச தேகத்தை தஸ்பாதிதம் கோர பிசாச்ச தேகம் தேகுரு விதூரேச குடார கிருத்தம். இது சரி பார்த்தா கண்ணன் தானே அந்த சாச்சிருக்கேரத்த, அந்த சாட்சி அந்த சரீரத்தை குடாரத்தால கோடாடியால பிடிச்சு போட்டு தூரம் கொண்டு போய் எரிச்சாலாம். தொத்தீத பூதஸ்தனதரீராது சமுஞ்சலன் நொச்சதரோஹி தூமஹா சங்காமதாதா கரவஹா கிமேஷ கிம் சந்தனோ கௌல்குலவோ தபேதி வா. இத கொளுத்தினா புகை வருது, வாசனை வருது,
பணத்தை கொளுத்தினா துர்நாற்றம் தான் அடிக்கும். இந்த பிசாசியினுடைய அவயவங்களை கொளுத்தினா கம்முன்னு வாசனை வருதான். என்ன சந்தனக்கட்டைய கொளுத்துறானா அல்ல குங்குலியம்னு ஒண்ணு சொல்றது, அதை கொளுத்தினாக்கா வரக்கூடிய வாசனையா என்ன வாசனைன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் ஆசா எல்லாரும் ஆச்சரியப்படுறானா. என்ன ஆச்சுன்னா தக்கியமான தேகஸ்த தூமஷாகரு சௌரபா முத்திதா கிருஷ்ண நுர்புக்தி சபத்யாகத பாப்மனஹான. அந்த பெருமாளுடைய வாக்கு அந்த வாய் பட்ட உடனேயே அந்த அவளுடைய பாபம் மொத்தம் போயிட்டு, பாபம் மொத்தம் போயிட்டதுனால அவளுடைய தேகத்துக்கு ஒரு பரிசுத்தி வந்துட்டா. அந்த பரிசுத்தினால பார்த்தோம்னா அது ஒரு வாசனை வருது கமகமானு, அந்த சந்தனக்கட்டையை கொளுத்துற மாதிரி வாசனை வந்துட்டான். பூத்தனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாம்சையா ஹரையே ஸ்தனம் தத்வாப சத்கத்தின். அவள் என்ன பண்ணா, பூத்தன கண்ணனை கொலை பண்ணணும்ன்ற எண்ணத்தோடு தான் ஸ்தன்யம் கொடுத்தாளே தவிர கண்ணனுக்கு ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக அவள் ஒன்றும் ஸ்தன்யம் கொடுக்கல. ஜிகாம்சையா கொடுத்தாலும் கூட பெருமாள் அவளுக்கு நல்லது பண்ணுறான் கெம்புன்னு சொல்றது. அப்ப இந்த பூத்தனைக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு சொன்னமானாக்கா ஸ்ரத்தையா பால் கொடுக்கிற தண்ணியம் கொடுக்கிற கோபிமார்களுக்கெல்லாம் கேட்கவும் வேணுமா, அவளுக்கெல்லாம் நர்கதி வருதுன்றத நாம சொல்லணுமா வேணான்னு சொல்லணுமான்னு அர்த்தம். அது கோபிமார்கள் மாத்திரம் இல்ல, கிருஷ்ணபுக்த ஸ்தனக்ஷீராக கிமு காவோஸ் மாத்தரா பயாம்சி யாசாம் அபிவ தத்புத்திர ஸ்னேக ஸ்னுதான்ய பலம் திருவாயூர் பாடியில இருந்த மாடுகள் உள்பட எதெல்லாம் கண்ணனுக்கு பால் கொடுக்கணும்ன்ற ரீதியில் அது பால் கொடுத்ததோ அத்தனைக்கும் மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் கொடுத்துட்டாராம் பெருமாள் கண்ணன் அப்படின்னு சொல்ற பகவான் தேவதான். அத்தான் ஒரு அற்புதமான சொல்லி இந்த இடத்துல சொல்லச்சே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். யதவாபியுதயத்துல தன்னேன கிருஷ்ணஸ்தூதனாயாஹ பிராணன் பவௌலுத்த புனர்பவாயாஹ யதத்புதம் பவயதம் ஜனானம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவாம். இந்த பூதன கண்ணனுக்கு விஷத்தை கொடுக்கணும்னு தான் வந்த, விஷத்தை கொடுக்கணும்னு வந்தாலும் கூட பெருமாள் அந்த விஷரூபமாக இருக்கிற அந்த பாலோட கூட அவளுடைய உயிரையும் குடிச்சிட்டே, அதனால அந்த பகவத் சம்பந்தத்தினால புனர்பவத்வம் மீண்டும் பிறப்பதுன்றது இல்லாத போயிடுதான் அவளுக்கு. ஆகையால அவ பிராணன் கண்ணனை கண்ணன் இல்லாதபடி ஆகணும்னு நினைச்சுண்டு அவ பால் கொடுத்தா அவன் என்ன பண்ணான், கண்ணன் என்ன பண்ணிட்டான்னா இவளை இல்லாதபடியோட ஆக்குறதோட மாத்திரமில்ல இவளுக்கு பிறப்பே இல்லாதபடி பண்ணிட்டார். அபுனர்பவத்துவம்னு சொல்லிட்டார். புனர்பவத்துவம்னா மறுபடியும் இன்னொரு ஜென்மாவை பிறக்கிறது, அந்த புனர்பவத்துவம் இல்லாதபடி பண்ணிட்டேன்னார். எதத்புதம் பாவயதாம் ஜனானாம் சனந்தயத்துவம் நபுனர்பூவான். இதுல வரைச்சு ஒரு நியாயம் இருந்துருக்கு, தக்ரத நியாயம்னு ஒரு நியாயம். அந்த தக்ரத நியாயத்துல வரைச்சு நாம எந்த மாதிரி பெருமாளை நாம ஆராதிக்கணும், எப்படி பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி பகவத் அனுபவம்ன்றது சீவிக்கின்றத்துக்கு போனாலும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்ற. இப்ப பூத்தனா சாத்தனம் பண்ணின பெருமாளை நாம தியானம் பண்ணினமானாக்க நாமளும் இந்த அம்மா மடியில இருந்துட்டு பால் சாப்பிடுற குழந்தையா தானே ஆகும்னு நாம நினைக்கலாம். ஆனா இதுக்கு விபரீதமான ஒரு நிலை ஏற்படுறது, தத்ரத நியாயத்துக்கு விபரீதமான நிலையம். யாரெல்லாம் இப்படிப்பட்ட அந்த பேச்சு முலை விற்த்தாந்தத்தை கேட்கிறாளோ அனுசந்தானம் பண்றாளோ அவ எல்லாருக்குமே மறுபடியும் பிறந்து தண்ணிபான அம்மா மடியில தண்ணிபானம் பண்றதுன்ற ஒரு நிலை இல்லாத ஒரு நிலையை பெருமாள் ஏற்படுத்துறது. அதாவது இவளுக்கெல்லாம் இனிமே பிறவியே இல்லை, கர்மகதமான பிறவி இல்லாத ஒரு நிலையை பெருமாள் ஏற்படுத்துறார்.
இது என்ன அத்தம் தெரியுமா? எதத்தம் பாவயதாம் ஜனானாம் சனந்தயத்வம் நபுனர்பூவ என்பதாக சொல்ற. இதுதான் மகர்ஷியும் உபசம்ஹாரம் பண்ற. யஹா ஏதத் பூதனா மோட்சம் கர்ம கிருஷ்ணஸ்ய சாத்புதம் நிசம்ய சர்தயா மத்யா கோவிந்தே லபதே கதிம். இப்படி பூதனா மோட்சத்தை ஸ்ரத்தையோட யாரெல்லாம் கேட்கிறாளோ, அற்புதமான இந்த விற்த்தாந்தத்தை கேட்கிறவ எல்லாரும் மத்யா மனுஷனா இருக்கும், கோவிந்தே லபதே கதிம்னா கோவிந்த பிராப்தின்றது அவளுக்கு ஏற்படுறது, பரமபத பிராப்தி ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. இப்படி அற்புதமான பூதன சாதனத்தை இன்றைய தினம் நாம் பார்த்தோம். கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்திலிருந்து விடைபெறுகிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.